நம்மளோட பிஎம்டபிள்யூ 310 GS பெங்களூர்ல இருக்கிற ஜேஎஸ்பி மோட்டார்ட் கோரமங்களா பிரான்ச்ல சர்வீஸோட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபுல்லாக இதே வண்டி தான். ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு இவ்வளோவாடா சார்ஜ் பண்ண போகிறீங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. இது வந்து பெய்டு சர்வீஸ் தான், ஃப்ரீ சர்வீஸுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம், எல்லா பைக்குக்குமே ஃப்ரீ சர்வீஸுங்கிற கான்செப்ட் கிடையாது. லேபர் மட்டும்தான் ஃப்ரீ பண்ணுவாங்க, இன்ஜின் ஆயில் எல்லாமே நம்ம அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அது ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆல் பைக்ஸ். இங்கே வந்து லேபருக்கும் சேர்த்து நம்ம சார்ஜ் பே பண்ணுற மாதிரி வரும், அண்டு அமௌண்ட்டு ரொம்ப அதிகம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். வெல்கம் டு டிராவலர்ஸ் வில்லேஜ் யூடியூப் சேனல். நியூ இயர்னாலே ரெசல்யூஷன் ஏதோ ஒன்று இருக்கணும்ல. இது ரொம்ப நாள் ஆச்சு ஜிம் போய் ஃபிட்டாக இருக்கலாம், பைக் ரைடிங்லாம் பண்ணோமேனு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் மாதிரி நான் நியூ இயருக்கு முந்தின நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இருக்கிறது காடுகுடி ட்ரீ பார்க்கில், ஒரு அழகான நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பிளாக் பேசலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்கும், பிஎம்டபிள்யூ பைக்குக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் எவ்வளோ பில்லு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் பிங்க் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக கிளாரிஃபை பண்ணலாமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு, இன்ஃபேக்ட் வண்டி எடுத்து ஒரு 1 வீக்லேயே நான் ஃபஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான் எனக்கு வந்துச்சு. நான் அதுக்குள்ளே 1000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு விஷயம் நான் தான் சொல்லணுன்ட்டுருந்தேன். ஒன்று என்னென்னா, பிஎம்டபிள்யூ சர்வீஸ் வந்து எல்லா சிட்டிலையும் கிடையாது, உங்களுக்கு மேஜர் சிட்டியில் சிட்டிஸில் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இது மூணே இடத்துல மட்டும்தான் இருக்குது. கர்நாடகாவில் பெங்களூர், அப்புறம் வேறு ஏதோ ஒரு இடத்துல, கேரளாவில் கொச்சின், இந்த மாதிரி தான். அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் இவங்க எடுத்துப்பாங்க. நம்ம டேரெக்டாக நார்மல் சர்வீஸ் சென்டர் மாதிரி நம்ம டேரெக்டாக போயிட்டு வண்டி விட்டுட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் முன்னாடியே கால் பண்ணி கேட்டு ஸ்லாட் புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். ஸ்லாட் அவங்க கொடுத்துருவாங்க மார்னிங் 9:00 போல் நம்ம வண்டி விட்டுருணும். வண்டி விடுற போது அவங்க வந்து எல்லா சர்வீஸ் சென்டர் கேட்குறது தான் கேட்பாங்க, உங்கள்கிட்ட வண்டியில் ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் சர்வீஸுங்கிறனால உங்களுக்கு ஆயில் சேஞ்சு, ரேடியேட்டர் கூலண்ட்டு, இந்த லிக்விடு இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு மேஜராக எதுவும் செக் பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம சொல்லணும், ஏதாச்சும் சர்வீஸ் இது பிரச்சனை இருந்துச்சுன்னா வண்டியில், அப்போ சொன்னால் தான் அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கேட்பாங்க. அண்டு புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆர்சி புக் காப்பி இல்லாட்டி இன்சூரன்ஸ் காப்பி கொடுக்கணும். அது தவிர ஓடோமீட்டர் ரீடிங் கொடுக்கணும். ஏன்னா ஓகே இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ப்ரூஃப் மாதிரி அவங்க ஆஃபீஸாக வண்டி உங்ககிட்டருந்து வாங்குற போது அவங்க அதெல்லாம் நோட் பண்ணிப்பாங்க. ஸோ செகண்ட் செக் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸ் பார்த்தா மார்னிங் 9:00 to 6:00 வரைக்கும் உங்களோட ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸு. டெலிவரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கே வேணுங்கிறனால மார்னிங் சர்வீஸ் விட்டு முடித்த உடனே ஒரு 3:00 போல் நான் அவங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் எல்லா சர்வீஸ் சென்டர் பிஎம்டபிள்யூன்னு கிடையாது, எல்லா பைக்குக்கும் வண்டி ரெடியாகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5:30 போல் தான் நோட்டிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து 6:00 கூட சர்வீஸ் சென்டர் க்ளோஸ்டு. ஸோ 1/2 hour உங்கள் சிட்டி டிராஃபிக்கில் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், ரீச் ஆகிறதுலாம் கஷ்டம். உங்களுக்கு அன்றைக்கே நீங்கள் டெலிவரி எடுக்கணும் நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஒரு டாப் சீக்ரெட் விஷயம் சொல்கிறேன், இவ்வளோ நாளாக வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு குன் எக்ஸ்க்ளூசிவ், அதாவது குன் எக்ஸ்க்ளூசிவ்னாலே கார் ஷோரூம், பிஎம்டபிள்யூ கார் ஷோரூம் தான். கார் ஷோரூமில் தான் வந்து உங்களுக்கு வந்து பைக் வந்து சின்ன போர்ஷனாக வச்சு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இன்னொரு 2 months அஃபீஷியலாகவே பிஎம்டபிள்யூ மோட்டராடுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வேறு எங்கேயும் இல்லை, என் வீட்டு பக்கத்தில் இருக்குது, சைவகோகாலில் தான் இருக்குது. ஸோ அஃபீஷியலாக அது ஓப்பன் பண்ணிட்டு அவங்களே நியூஸ் சொல்லுவாங்க. அந்த அது வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா பைக்ஸ் எல்லாமே நம்ம வந்து நேரில் போய் பார்த்து டிஸ்பிளே பண்ணி அதை விஷுவலாக பார்த்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு எல்லாமே பண்ண முடியும். எல்லா டைப் ஆஃப் வேரியண்ட் ஆஃப் பைக்ஸும் வச்சுருப்பாங்க. இது ஒரு டாப் சீக்ரெட்டாக இருக்கட்டும். என்னடா ஃபோனை பார்த்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. எனக்கு பில்லு வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற எவ்வளோ வருதுன்னு ஸோ ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓடோமீட்டர் ரீடிங் அதெல்லாம் வந்து பேஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறது. என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஷெல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, 2 லிட்டர் ஆயில். இந்த வண்டிக்கு 2 லிட்டர் ஆயில் கொடுக்குறேன், ஆப்வியஸாக சிசி பெருசு அதனால 2 லிட்டர் ஆயிலு. அதோட ரேட்டு 1691 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பிரேக் கிளீனர், இது 0.5 லிட்டருக்கும் கம்மி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 196 ருபீஸ். செயின் கிளீனர் இதுக்கு 152, செயின் ஸ்ப்ரே இதுக்கு 190. ஓரிங்கின்னு ஏதோ ஒன்று 1 பீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது என்னங்கிற தெரியல. இதுக்கு 9 ரூபா 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. ரவுண்ட் தான் ஆயில் சேஞ்ச் இன் இன்ஜின் வித் ஃபில்ட்ரு. அதாவது நம்ம ஆயில் வாங்கிட்டோம், அதை சேஞ்ச் பண்ணோம்ல,
அதுக்கு வந்து 571 ரூபாய். ஆயில் ஃபில்ட்ரு, இந்த ஃபில்ட்ருக்கு ஒரு 275 ருபீஸு. கேஸ்கெட் ரிங்கு, இதுக்கு ஒரு 107 ருபீஸ். அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் வயரிங்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டயக்னோஸ்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. அதில் பைக்கில் உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கு ஏதாவது சென்சார் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறது சொல்லிட்டு. அதுக்கு வந்து 381 ருபீஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க. அப்புறம் பிஎம்டபிள்யூ ரன்னிங் இன் செக்னு சொல்லிட்டு இது வேறு தனியாக ஒன் பண்ணியிருக்காங்க, 952 ருபீஸ் சார்ஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு செயின் டென்ஷன் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு செயினோட டென்ஷன் இருக்கா இல்லையான்னு கரெக்டாக இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பில்லு 381 ருபீஸ். ஆக மொத்தம் 5973 ஒன்லி. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ரவுண்டாக 6000 வச்சுக்கலாம். 6000 ருபீஸ் ஆச்சு ஃபஸ்ட் சர்வீஸ். நார்மலாக நான் கம்பேர் பண்ணுற வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு இல்லாட்டி கேடிஎம், கேடிஎம் தெரியல, ராயல் என்ஃபீல்டு அதர் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1500 வரும் ஃபஸ்ட் சர்வீஸ். இது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. மெயின் இம்பார்ட்டன்ட் திங், சர்வீஸ் சென்டரில் வந்து வாட்டர் வாஷ் கிடையாது. எனக்கு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா சர்வீஸ் விடுறோம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி தான் இருந்துச்சு. வேக்ஸ் பாலிஷிங் அது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே 6000 ருபீஸ் பில். இது வந்து அவங்க மேபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், கேட்டால் எல்லாத்துக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்டர் வாஷ்லாம் கொடுக்கணும். ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும்தான் 1000 கிலோமீட்டரில், செகண்டு தேர்டு எல்லாமே வந்து 10000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான். ஸோ நார்மல் பைக்குக்கு நம்ம எல்லாமே 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம், அந்த பீரியட் இல்லை நம்மளுக்கு. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், 10000 கிலோமீட்டர் ஆர் 1 இயர் ஒன்ஸ். ஸோ எது ஃபஸ்ட்டு வருதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்வீஸ் விட்டுணும். இது ஒரு மெயின் ப்ளஸ்னே நான் சொல்லுவேன். நானும் முதல்ல யோசித்தேன், ஏன்னா நான் பைக் வாங்குற போது டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தேன், என்னடா சர்வீஸ்க்கு இவ்வளோ காஸ்ட் வருமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நான் அப்படியே அமௌண்ட்டை குறி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் தான் பைக் எடுத்திருக்கேன். ஏன்னா 10000 கிலோமீட்டருங்கிற போது உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக மேனேஜபிள் தான். உங்கள் லைவ் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஹார்னட் பைக்கு நான் 3000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு எப்படி பார்த்தா ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒரு 1000 to 2000 வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10000 குள்ளே நான் 3 சர்வீஸ் பண்ணியிருப்பேன் ஹார்னட்டுக்கு. ஸோ அப்படி பார்க்குறபோது அதுக்கு ஒரு 6000 to 6500 நம்ம பில்லு வரும். இது வந்து ஆப்வியஸாக 10 அது கரெக்டாக எத்தனை செகண்ட் சர்வீஸாலும் வரும்னு. ஸோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும் உங்களுக்கு. ஸோ மேனேஜபிள், வருஷத்தில் ஒரு டைம் தானே பண்ணுறோம், சேர்த்து வச்சு சர்வீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியாச்சு. பைக்கை வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா பார்ட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி, ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதனால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க பைக்ஸ். இந்த பிஎம்டபிள்யூன்னு கிடையாது, எனி பைக் ப்ராப்பர் கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நாள் நிற்கும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற பைக் வந்து ஹீரோ ஹோண்டா CD100, 35 வருஷம் ஆச்சு, 4 FC என்னமோ போயிடுச்சு. இப்போ வரைக்கும் புது வண்டி மாதிரியே தான் இருக்கும். வெளியில் யாராச்சும் பார்த்தாலே அது நம்ப மாட்டாங்க, அது வந்து புது வண்டியாக இல்லை பழைய வண்டியாங்கிற மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு, அதே தான் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான், நீங்கள் பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப நாள் நிற்கும். அண்டு இதை தாண்டி இன்னொரு விஷயம் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அது என்னென்னா பைக்கோட ரிவ்யூ க்ளோஸ் அண்ட் கான்ஸ். அதை நான் அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். அதை தவிர நம்ம வந்து பைக்குக்கு மேஜர் ஆக்சசரிஸ் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ரேட்டை கேட்டால் இங்கிலீஷ் ஆக்கிறதுங்க 75,000 ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம் பெங்களூரில் மட்டும், ப்ளஸ் கோயம்புத்தூரில் ஒரு 20,000 ஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் சேர்த்து 1 lakh ஆக்சசரிஸ் நம்ம பைக்குக்கு ஃபிட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னலாங்கிறது டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் கூடிய சீக்கிரம் சேனலில் வந்துடும். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ், எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண நியூ இயரை. சப்ஸ்கிரைப் டு டிராவல்ஸ் யூடியூப் சேனல்.